பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய கெர்னோபைல் அப்படின்ற நகரத்தில் ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்தது. இந்த டிசாஸ்டர் நடக்கிறப்ப அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களை வந்துட்டு அவங்க இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்துருங்க, நம்ம ஒரு 1 or 2 weeks திரும்ப வந்துடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இன்சிடென்ட் நடந்து 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, இன்ன வரைக்கும் அந்த பீப்புளால் அந்த நகரத்துக்குள்ளே போக முடியல. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் அந்த மக்களால் வந்துட்டு அங்கே போக முடியாதுன்னு சொல்லுது. இதுக்கான காரணம் அந்த நியூக்ளியர் ஆக்சிடென்ட்னால் நடந்த ரேடியேஷன்ஸ் தான். இப்போ இதுவே யோசிச்சு பாருங்கள், மனிதனால் கிரியேட் பண்ணப்பட்ட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எதுன்னு பார்த்தோன்னா அதுதான் வந்துட்டு சர் பாம்பா. இந்த வெப்பன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ரஷ்யா கிட்டே இருக்குது. ரஷ்யா இந்த வெப்பனை பயன்படுத்திச்சு அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸோட எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை பார்த்துட்டு வந்துடுவோம். பொதுவாகவே நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியை வந்துட்டு கொதிக்க வைப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக வரக்கூடிய ஸ்டீமை வந்துட்டு அவங்க டர்பைன்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ் மூலியமாக வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுவே வந்துட்டு நமக்கு நெய்வேலியில் இருக்கிற லிக்னைட் கார்பரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து டன் கணக்கில் வந்து நிலக்கரியை போட்டு எரித்து அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீமை யூஸ் பண்ணி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆட்டம்ஸை வந்து பிரேக் பண்ண வைப்பாங்க. அப்போ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஆட்டம் தான் வந்துட்டு யுரேனியம் 235 அப்படின்ற ஒரு ஆட்டம். ஸோ இந்த யுரேனியம் 235 ஆட்டமை வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கூட ஒரே ஒரு நியூட்ரானை வந்து மோத விடுவாங்க. ஸோ மோத விடுறப்ப அந்த யுரேனியம் 235 அந்த நியூட்ரானை வாங்கிக்கிட்டு யுரேனியம் 236ஆக மாறிடும். இந்த யுரேனியம் 236ஓட ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா அது பயங்கர அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ என்ன பண்ணோம், அது ரெண்டு யுரேனியம் 235 வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ அது ஸ்ப்ளிட் ஆகிறப்ப நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் எனர்ஜியை வந்துட்டு நமக்கு வெளியில் வந்துட்டு கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணுவாங்க. இந்த ஒரே ஒரு யுரேனியம் 236 ஆட்டம் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிறப்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் வந்துட்டு நமக்கு ரேடியேட் ஆகும். அது வந்துட்டு அவங்க ஒரு செயின் ரியாக்ஷன் மூலமாக வந்துட்டு அச்சீவ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னா இப்போது இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிறப்ப 3 நியூட்ரான்ஸை வந்துட்டு வெளிவிடும். இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 3 யுரேனியம் 235 மேலே போயிட்டு மோதும். அப்போ அந்த யுரேனியம் 235 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நியூட்ரான்ஸை கன்சியூம் பண்ணிவிட்டு யுரேனியம் 236ஆக மாறிடும். முன்னாடி சொன்ன மாதிரி யுரேனியம் 236 வந்து அன்ஸ்டேபிள். அப்போ அது என்ன பண்ணோம், திரும்பி ரெண்டாக பிரியும். நம்ம இந்த வேல்யூஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1, 3, 9, 27 இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். இதை வந்துட்டு 3 power 0, 3 power 1, 3 power 2, 3 power 3 இப்படின்னு எழுதலாம். இந்த பவரை வந்து எக்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ 3 power x இதுதான் வந்து நம்ம மேக்ஸில் படித்த எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத். ஸோ எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதிகப்படியான க்ரோத் அடைகிறது தான் வந்து எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத். இதுதான் வந்துட்டு அவங்க நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு இவ்வளோ செயின் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அது அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு அவங்க இந்த ஆட்டம் பாம்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டம் பாம்பை விட ரொம்ப சக்தி வாய்ந்த பாம்பு எதுன்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் பாம்பு. இந்த ஹைட்ரஜன் பாம்பில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஷன் அப்படின்னா ரெண்டு ஆட்டமை வந்து ஒன்று சேர்க்கறதா வந்து ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரஜன் பாம்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னது அப்படின்னா நமக்கு ஹை ப்ரெஷர் தேவை, அதுக்கப்புறம் வந்துட்டு 150 million degrees Celsius ஆஃப் டெம்ப்ரேச்சர் தேவை. இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபியூஷன் ப்ராசஸ் வந்துட்டு இனிஷியேட்டே வந்துட்டு ஆகும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாம்பை பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஹை ப்ரெஷர் வந்துட்டு ப்ரிவேல் ஆகுது. இப்போ அவங்க ஹை டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்துட்டு யுரேனியம் 235 யூஸ் பண்ணிட்டு ஒரு செயின் ரியாக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை இனிஷியேட் பண்ணுறப்ப அது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்துட்டு நமக்கு கொடுக்கும். இந்த ஹீட் வந்துட்டு இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அப்போது அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு அவங்க ட்ரிட்டியம் அண்ட் டியூட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆட்டம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆட்டமும் வந்துட்டு அந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்துடும். இப்போ இது ஒன்று சேர்றப்ப நமக்கு திரும்பவும் என்ன ஆகும்னா நிறைய ஹீட் அண்ட் எனர்ஜி வந்துட்டு ரேடியேட் ஆகும். ஆல்ரெடி நமக்கு நியூக்ளியர் ஃபிஷனில் ரேடியேட் ஆச்சு, இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன்லேயும் வந்துட்டு ரேடியேட் ஆகுது. இது ரெண்டும் சேர்றப்ப அதோட பவர் வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். பொதுவாகவே அது எந்த பாம்பாக இருந்தாலும் சரி அதனுடைய எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரை வந்துட்டு குறிப்பிடுறதுக்கு அவங்க ஒரு அளவுகோலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுகோல் தான் வந்துட்டு TNT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த TNT அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். இந்த எக்ஸ்ப்ளோசிவை வந்துட்டு இந்த குவாரியில் அதுக்கப்புறம் மைன்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 10 gram TNT யூஸ் பண்ணி ஒரு பாம்பு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு ஒரு 8 square feet இடத்த வந்துட்டு காலி பண்ணிடுதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போது இந்த ஹீரோஷிமா நாகசாகியில் வந்து நம்ம போட்டோம்ல ஒரு ஆட்டம் பாம்பு,
அந்த பாம்புடைய எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் எவ்வளோ அப்படின்னா வெறும் 15 kiloton டிஎன்டி தான் இருக்குது. ஸோ அந்த 15 kiloton டிஎன்டி நமக்கு எந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது ரஷ்யாக்கிட்ட ஒரு சர் பாம்பா அப்படின்னு ஒரு பாம்பு இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதனுடைய டிஎன்டி அளவு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 58.6 megatons ஆஃப் டிஎன்டி இருக்குது. அப்போது அந்த பாம்பை வந்து ரஷ்யா பிரயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதனுடைய விளைவு என்னன்றதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு ஒரு நாடு தன்னுடைய பாதுகாப்புக்காக வந்து இன்வென்ட் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த வெப்பன்ஸை வந்துட்டு மற்ற நாடுகள் மேலே வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜப்பானில் வந்து நியூக்ளியர் பாம்பு வந்துட்டு போட்டாச்சு, அதோடைய விளைவுகள் வந்துட்டு இன்னும் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்குது. அவங்க ஜெனட்டிக்கலாக வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு சமுதாயத்தையும் வந்துட்டு பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த புராணங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ராமாயணம் மகாபாரதம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த அஸ்திரம் வில்லுலாம் வந்து விடுவாங்கல்ல. ஸோ ஒரு ஒரு வில்லு வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஒன்று வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட டிஎன்டி இருக்குது, அட்டாமிக் பாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாம் இருக்குது. ஹைட்ரஜன் பாம் தான் வந்து பிரம்மாஸ்திரம் மாதிரி. ஸோ பிரம்மாஸ்திரத்தை விட்டால் என்னாகும், மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், வென் வி யூஸ் ஹைட்ரஜன் பாம் நமக்கு பேரழிவு தான் வந்துட்டு ஏற்படும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, லைக் இந்தியர்கள்ட்ட வந்துட்டு இந்த டெக்னாலஜி முன்னாடி இருந்ததா இல்லை இந்த மாதிரி ஒன்று வரப்போகுதுன்றதை அவங்க சித்தரிச்சிருக்காங்களான்றது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.